எழுத்தாளர் புதுமை பித்தன் அவர்களின் நாரத ராமாயணம். வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். மொழிபெயர்ப்பு ஆசிரியரின் குறிப்பு. கொஞ்ச நாட்களுக்கு முன் சுற்றுப்பிரயாணமாக நான் சீன தேசத்திற்கு சென்றிருந்தேன். ஒரு நாள் ஹோயாங் சே என்ற சிறு கிராமத்தில் தங்க நேர்ந்தது. அந்த ஊருக்கு வெளியே ஒரு காட்டில் போங் போ புய் என்ற பாலடைந்த புத்த மடம் இருப்பதாக தெரிந்து அதை பார்க்கச் சென்றேன். அங்கிருந்த ஒரு பெரிய புத்த விகாரத்தின் கீழ் சில செப்புப்பட்டயங்கள் கிடக்கக் கண்டு எடுத்து பரிசோதித்தேன். அவை வெகு நாட்களாக மண்ணில் கிடந்து புளிப்பிடித்து போய்விட்டதனால் எடுத்து வந்து நன்றாக விளக்கி பார்க்க அது தேவநாகரியில் எழுதப்பட்ட ஒரு பழைய கிரந்தமாக இருக்கக் கண்டு முற்றிலும் வாசித்தேன். முன்னும் பின்னும் சில பகுதிகள் இல்லை, அதனால் கிரந்தத்தின் பெயர் என்னவென்று தெரியவில்லை. கிரந்தம் இரண்டாவது சருக்கத்தில் ஸ்ரீ ராமபிரானது அரசாட்சியிலிருந்து ஆரம்பித்து அவர் வைகுந்த பதவியடையும் வரை ஒரு பருவமாகவும், பிறகு அவர் சந்ததியின் சரித்திரங்களை திரட்டி ரகுவம்ச பராக்கிரமம் என்ற தலைப்பில் இரண்டாவது பாவமாகவும் இருந்தது. ஒரே கிரந்தமோ இரண்டோ என்ற சந்தேகம் அடிக்கடி எனக்கு எழுந்து கொண்டு இருந்தது. மிகவும் சிதைந்திருந்த முதல் சருக்கத்தில் கோசல நாட்டு அயோத்தி நகர் வர்ணனைகள் போல் சில ஸ்லோகங்கள் தோன்றியமையாலும், இரண்டாவது பருவத்தில் இம்மாதிரி சருக்கங்கள் ஒன்றும் இல்லாமையாலும், இது ஸ்ரீ ராமபிரான் முடிசூட்டி கொண்ட பிறகு ஆரம்பித்து சரித்திரத்தை சொல்லிக் கொண்டு போகும் ஒரு நூல் என்று அனுமானித்தேன். ஒவ்வொரு சருக்கத்தின் முதலிலும் நாரத உவாச என்று ஆரம்பித்ததால் நாரத ராமாயணம் என்று இந்நூல் இருந்தது. எனது கைவசம் இருப்பது அதன் ஒரு பகுதியோ என்று சந்தேகிக்க இடமுண்டாகிறது. என்னிடம் இருப்பது இரண்டாவது பர்வதத்தில் மிகவும் சிதைந்து முடிவு பெறாத 13 சருக்கம் வரைதான். நூலின் நிலைமையை பார்த்தால் மிகவும் பழமையானது என்று மட்டும் தெரிகிறது. இதன் நடை ஏறக்குறைய வேதகாலத்து சமஸ்கிருத நடையாக இருப்பதனாலும், இதன் அபூர்வ இலக்கண பிரயோகங்கள் வான்மீகத்தில் மட்டும் வருவதாலும், இதை ஒருவேளை அவர் அறிந்திருப்பாரோ என்று சந்தேகிக்க இடமுண்டாகிறது. காலாராய்ச்சியில் தேர்ச்சி பெற்ற பண்டிதர்கள் தமிழ்நாட்டில் தவிர வேறு எங்கும் கிடையாது என்று எனக்கு நன்றாக தெரியுமாகையால், இதை தமிழில் மொழிபெயர்த்தால் பாரத நாட்டுக்கே ஒரு பெரிய தொண்டு இயற்றியவன் ஆவேன் என்று நினைத்தே இதை மொழிபெயர்க்கலானேன். எனக்கு தமிழ் பயிற்சி சமஸ்கிருதத்தை விட குறைவு, சமஸ்கிருதத்தில் ஆங்கிலத்தை விட குறைவு, ஆங்கிலத்தில் சீன பாஷையை விட குறைவு. தமிழ்நாட்டு பண்டிதர்கள் நடை விஷயத்தில் மிகவும் கண்டிப்பானவர்கள் என்று கேள்விப்பட்டு எல்லாவற்றையும் வெளிவிட்டு சொல்லிவிட்டேன். இதன் மற்ற பகுதிகள் கிடைத்தால் உடன் வெளியிடும்படி அன்பர்களை வேண்டிக் கொண்டு இக்குறிப்பை முடித்துக் கொள்கிறேன். நாரத ராமாயணம் தொடரும்.